ஊட்டியில உங்களுக்கு இடம் வாங்க விருப்பமா? அப்ப உடனே மொபைல் எடுங்க, கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940544474. ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முகில் ஹெல்த் டிப்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற ஹெல்த் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்னை, அதாவது தேங்காயோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். பொதுவா வந்து தேங்காய் அப்படின்னா நம்ம எதுக்குன்னா, சாமிக்கு வந்து பூசை கொடுக்கும் போது அந்த மாதிரி டைம்ல வந்து தேங்காய் வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இளநீரும் அந்த டைம்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இளநீர்ல இருந்து தான் தேங்காய் வருது. கட்டிகள் அப்புறம் அது சம்பந்தமான இன்னொன்னு இருக்க சைட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு இந்த இளநீர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மஞ்சள் காமாலை நோயோட அந்த தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். சூப்பர் நேச்சுரல் ஹெல்த் டிப்ஸா கூட இளநீர் இருக்குது. இப்ப கண்ணுல எல்லாம் வந்து நல்லா பிரைட்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா கூட நம்ம இளநீரை குடிக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப யூரின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அதுக்கெல்லாம் வந்து இளநீர் குடிச்சாங்க அப்படின்னா அந்த சிறுநீர் வந்து அதிகமா பெருகும் தன்மை வரும். இதனால யூரின் ப்ராப்ளம் கூட சரியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்போ தென்னையில இருக்க அந்த பூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெயில்ல காய வச்சு அதை நல்லா தூளாக்கிட்டு டெய்லியும் காலையும் சரி ஈவினிங்கும் சரி ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல், மாதவிடாய் இந்த மாதிரியான ரொட்டீன் ப்ராப்ளம் வர்றது வந்து அதிக ரத்தப்போக்கு இதெல்லாமே வந்து குணமாகறதுக்கு தென்னம்பூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்காய் பாலை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நட்டுவாக்காளி அப்படின்னு கடித்த விஷம் இறங்கிடும் அப்படின்னு சொல்றது, அவ்வளோ பெரிய அந்த பூச்சி கடிச்ச விஷம் கூட இறங்கிடும் தேங்காய் பாலை குடிச்சா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வயிற்றுலயும் சரி வாயிலயும் சரி ரெண்டு இடத்துல புண்ணு இருந்தது அப்படின்னா, நம்ம தேங்காய் பால்ல தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுலயும் வாயிலையும் இருக்க புண் வந்து ஆற ஆரம்பிச்சோம். இப்ப தேங்காய் பால்ல மாசிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயை வந்து அரைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, தொண்டையில இருக்க புண் வந்து சீக்கிரமா குணமாயிரும். தேங்காய் பால் சீரகத்தை அரைச்சு எந்தெந்த இடத்துல எல்லாம் பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பூசிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டா அந்த சம்மர் டைம்ல வர கட்டி, கொப்பளங்கள், அந்த முகத்துல வர வேர்க்குரு இதெல்லாமே வந்து சீக்கிரமா குணமாயிரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த் டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ஹாப்பியா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.